நீ இன்னும் எனக்கு பதிலே சொல்லு பிரியங்கா. எதுக்கு பதில், என்ன பதில்? புரியாத மாதிரி நடிக்காத, நான் உனக்கு ஐ லவ் யூ சொன்னேன்ல. திரும்ப ஆரம்பிக்கிறானே. நான் உன்கிட்ட அந்த எண்ணத்தோட பழகல. நான் உன்கிட்ட அந்த எண்ணத்தோட மட்டும்தான் பழகினேன். வாழ்க்கையில லவ் மட்டும்தானா? காதல் மட்டும் இல்லனா இந்த வாழ்க்கையே வேஸ்ட். எனக்குன்னு சில லட்சியம் இருக்கு. காதல முதல் லட்சியமா வச்சுக்கோ. இங்க பார், என் லைஃப்ல சந்தோஷங்கிறது தூரமா கூட இல்ல, ஆனா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என் லைஃப்ல எனக்குன்னு சின்ன ஆம்பிஷன் இருக்கு. எப்பவுமே தூரமா இருக்கிறவங்களையும் கிட்ட இருக்கிறவங்களையும் ஒரே மாதிரி பார்க்க கத்துக்கணும். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஆனா நீ, நான் உன்ன நல்ல ஃப்ரெண்டா தானே பார்த்தேன். ஏன் என் கூட இருக்கிற அத்தனை ஃப்ரெண்ட்ஸை விட எனக்கு ஃபர்ஸ்ட் உன்னை தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ இது எல்லாத்தையும் யூஷுவலா ஒரே வார்த்தையில முடிச்சிட்ட. இது பார், எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஆனா கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நான் பெரிய ஆள் ஆகணும். ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அந்த ட்ரஸ்ட்ல என்ன முதல் ஆளா சேர்த்துக்கோ, நான் உனக்கு துணையா இருப்பேன். நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற, உன் மனசு மாறணும்னு நான் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன். என் காதல் நிறைவேறணும்னு அதே கடவுள தினமும் நானும் வேண்டிட்டு இருக்கேன். இல்ல கிருஷ்ணா, காதல் என்ன டைவர்ட் பண்ணிடும். அப்படியே நினைக்கிற, உன் லட்சிய நிறைவேற உனக்கு நான் உதவியா இருப்பேன். குட், யோசிக்கிற. அப்படியே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். வேணா ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்துக்கோ. 5 நிமிஷத்துல சொல்லிடு. 10 நிமிஷமா? சரி சரி சரி, ஒரு 10 மணி நேரம் எடுத்துக்க, அதுக்கப்புறம் சொல்லு. இந்த கணக்கெல்லாம் வேண்டாம். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நான் என் முடிவு உனக்கு சொல்றேன். ஏங்க, 12 மணிக்கு பேய் வர டைம்ல உங்களுக்கு காதல் வரும்? கிருஷ்ணா இங்க பாரு, நான் கன்ஃபார்மா உனக்கு ஓகே தான் சொல்லுவேன்னு நீ நம்பிட்டு இருக்காத. ஐயோ, அப்ப நோ சொல்லிடுவியா? நான் இப்ப ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கேன். நான் எஸ் னு சொல்லலாம், நோ னு சொல்லலாம். நான் எதை சொன்னாலும் நீ அதை பாசிட்டிவா எடுத்துக்கணும். பாசிட்டிவாவா? நீ எஸ் தான் சொல்லுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆனா 12 மணிக்கு எனக்கு கண்டிப்பா ஃபோன் பண்ணுவியா? இல்ல, நான் உனக்கு மெசேஜ் பண்றேன். சரியா இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு என்னோட முடிவு உனக்கு மெசேஜா வரும். சரி, உன் நம்பர் சொல்லு. 9082727261. நைட்டு 12 மணிக்கு உன் மெசேஜ்க்காக இந்த நிமிஷத்துல இருந்து காத்துட்டு இருப்பேன். என்ன ஏமாத்திடாத பிரியங்கா. சத்தியமா ஏமாத்த மாட்டேன். எனக்கும் யாரும் இல்ல, அவளுக்கும் யாரும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த கடவுளுக்கே பிடிக்கும். நிச்சயம் அவ எனக்கு கிடைப்பா.